வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன். முதலில் தலைமைச் செய்திகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாட்டு ராணுவத்தினரை நாட்டுக்கு கொண்டு வர இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ரட்ன தேரரின் போராட்டம் இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்கிறது. முன்னாள் பிரதி போலீஸ் அதிபரை பயங்கரவாத விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு. இலங்கை பாகிஸ்தானுக்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு நாட்டினதும் வெளிநாட்டு ராணுவத்தினரை நாட்டுக்கு கொண்டுவர தான் ஜனாதிபதி பதவியில் இருக்கும் வரை இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் பொலனறுவையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு ராணுவத்தினை நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு கொண்டு வருவதை தாம் எதிர்ப்பதாகவும் மகாநாயக தேரர்கள் கோரிக்கை விடுவித்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டிருப்பது பற்றி கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவத்தையும் நாட்டுக்குள் கொண்டு வர அரசாங்கம் எந்த ஒரு இடத்திலும் எவருடனும் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டார். பொலனறுவை மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு சமூர்த்தி நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக இடம்பெற்ற இந்த நிகழ்வு ரஜரட்ட நவோதய விளையாட்டரங்கில் நடைபெற்றது. நாட்டில் குறைந்த வருமானம் பெறும் மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றி வறுமையினை ஒழிப்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் சுமார் 14 லட்சமாக இருக்கும் சமூர்த்தி பயனாளிகளை 20 லட்சமாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் இந்த வருடம் தீர்மானித்திருப்பதாகவும் இதன்போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ISIS உள்ளிட்ட சர்வதேச பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து முற்றாக இல்லாதொழிப்பதற்கு பயங்கரவாத எதிர்ப்பு வேலை திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மாத்தளையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் இதற்கான பொறுப்பினை உரிய வகையில் மேற்கொள்ள அரசாங்கம் திடசங்கற்பம் பூண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறாமல் இருப்பதற்கு தேவையான அரசியல் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். ISIS பயங்கரவாதம் நாட்டில் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒரு மாத காலப்பகுதிக்குள் இந்த பணிகளை நிறைவு செய்ய இலங்கையினால் முடிந்துள்ளமை குறித்து சர்வதேசம் பாராட்டு தெரிவித்திருப்பதாகவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். புலனாய்வு பிரிவினை பயிற்றுவிப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் சர்வதேச ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது. அச்சம் பீதியின்றி வாழ்க்கையினை முன்னெடுக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மக்களை கேட்டுக்கொண்டார். அமைச்சர் ரிசாத் பதியுதீன் மற்றும் ஆளுநர்களான அசாத் சாலி, கிஸ்புல்லா ஆகியோரை பதவி நீக்குமாறு வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்திரேலிய ரட்ன தேரரின் போராட்டம் மூன்றாவது நாளாகவும் தொடர்கிறது. கண்டி தலதா மாளிகைக்கு முன்பாக நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாளாகவும் தொடர்கின்றது. தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவரை சில மனத்தியாளங்களுக்கு ஒருமுறை வைத்தியர்கள் பரிசோதித்து வருவதாகவும், எனினும் அவரது உடல்நிலை சீராகவே உள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளுடன் தொடர்பில் இருந்தனர் என்ற குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், கிழக்கு மாகாணத்தின் ஆளுநர் ஹிஸ்புல்லா, மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஆகியோர் உள்ளாகியுள்ளனர். இவர்களுக்கு எதிரான கோஷமும் தற்போது நாடளாவிய ரீதியில் வலுவடைந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த மூவரையும் ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினரான ஆஸ்திரேலிய ரத்ன தேரர் நேற்று முன்தினம் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் முன்னிலையாகுமாறு பயங்கரவாத விசாரணை பிரிவின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலகல்ரெட்டி சில்வாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் சஹ்ரானை கைது செய்வதற்கு 2018 ஜூலை மாதம் 2ஆம் தேதி பிறப்பித்த பிடியாணை மற்றும் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளராக அப்போது கடமையாற்றியவர் என்ற முறையில் நாலக டி சில்வாவிடம் இதன்போது விளக்கம் கோரப்படவுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இலங்கையின் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கு பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசிறி தலைமையிலான நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஸ்தாபிக்கப்பட்டு கடந்த புதன்கிழமை தமது சாட்சி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட இடுபாளையத்திற்கு ஆனந்தபுரம் கிராமத்தை ஊடுருத்து செல்லும் வெள்ளவாய்க்கால்
புனரமைப்புக்கு கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கோப்பாய் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவருமாகிய தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களின் விசேட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக 15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வெள்ளவாய்க்கால் கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாமல் காணப்பட்டதினால் அந்த பகுதியில் வாழும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வந்தனர். குறிப்பாக மழை காலங்களில் பாடசாலை செல்லும் மாணவர்கள், வயோதிபர்கள், பெண்கள் என அனைவரும் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமையும் காணப்பட்டது. வெள்ளவாய்க்கால் புனரமைப்பு தொடர்பில் அந்த பகுதி பிரதேச சபை உறுப்பினர் நடேசபிள்ளை கஜேந்திரகுமார் அவர்களினால் கோப்பாய் பிரதேச சபை அமர்வில் சிறப்பு பிரேரணை கொண்டுவரப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரச்சினை தொடர்பாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் குறித்த பிரதேசத்துக்கு நேரடியாக வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வெள்ளிவாய்க்காலை பார்வையிட்டதுடன் அந்த பகுதி மக்களிடமும் கலந்துரையாடினார். பின்னர் உடனடியாக செயற்பட்ட அவர் விசேட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 15 மில்லியன் ரூபாவினை வெள்ளிவாய்க்கால் புனரமைப்பிற்காக ஒதுக்கியுள்ளதோடு உடனடியாக புனரமைப்பு வேலைகளை ஆரம்பிக்கும்படி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார். தனியோலை சார்ந்த பொருட்கள் உற்பத்தி நிலையம் ஒன்று வவுனியாவில் நேற்று கைத்தொழில் கூட்டுறவு நீண்டகால இடம்பெயர்ந்தோர் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் புத்திக பத்திரனவினால் திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா ஓயார் சின்னக்குளம் கிராமத்தில் சுமார் 6 லட்சம் ரூபா பெறுமதியில் அமைக்கப்பட்ட இந்த கட்டட தொகுதியானது துளசி பனைப்பொருள் சார்ந்த உற்பத்தி நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் பனைஓலை உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் நிலையமாக செயற்பட உள்ளது. பனம் பொருட்கள் உற்பத்தி கிராமம் என்ற தொனிப்பொருளில் கிராம மட்டத்திலிருந்து கைத்தொழில் உற்பத்தியினை பெருக்கி வருமானத்தினை ஈட்டும் நோக்கோடு ஆரம்பித்து வைக்கப்படும் இந்த நிலையத்தின் திறப்பு விழாவில் தேசிய அருங்கலை பேரவையின் பணிப்பாளர் மற்றும் வவுனியா மாவட்ட உதவி அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், வவுனியா நகரசபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முறிகண்டி பிரதேசத்தை அண்மித்த செல்வபுரம் A9 வீதி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் பலியாகியுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் 5:30 மணியளவில் கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்த வேளை வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தின் பின்புறமாக மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பேருந்து தரிப்பிடமற்ற பகுதியில் சடுதியாக தரிக்க முற்பட்ட போது அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரு இளைஞர்களுமே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா புதிய சின்ன புதுக்குளம் பற்றி மாதா தேவாலயத்தில் இடம்பெற்ற உறுதி பூசை நிகழ்வுக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி பேரர் இம்மனுவேல் பெர்னாண்டு ஆண்டுகை கலந்து கொண்டார். இன்று காலை 8 மணியளவில் இடம்பெற்ற உறுதி பூசுதல் நிகழ்வில் 1000 நாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதோடு விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது இப்பங்கினை சேர்ந்த சுமார் 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு உறுதி பூசுதல் அருள் சாசனம் வழங்கி 1000 நாள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. போலீசாரின் பலத்த பாதுகாப்பின் மத்தியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஓமந்தை பங்கை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். புதுப்பிறப்பு அழைத்த ஆண்டவனே, துணையாராகிய துணியாமியாரையும் தர்மாமியாரை இவர்களுக்கு அழித்தருளம். இலங்கை பாகிஸ்தானுக்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலாவது விமானம் இன்று நட்பகல் 12:20 கொழும்பிலிருந்து கராச்சி நோக்கி பயணித்ததாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். மேலும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரம் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் வான்வழி மோதலும் காணப்பட்டது. இதனால் சில நாடுகளின் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதோடு இடைநிறுத்தப்பட்டன. அவ்வாறே இலங்கை பாகிஸ்தானுக்கும் இடையிலான விமான சேவையும் கடந்த பிப்ரவரி 27 இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போதும் மீண்டும் குறித்த விமான சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளன.
வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் கௌரவ வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்கள் தலைமையில் வடக்கில் உயிர் நாடியாக திகழும் சுற்றுலா விடுதி உரிமையாளர்களுக்கான சந்தைப்படுத்தல் உபாயங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் கலந்துரையாடல் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில், சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரே ஒரு மாகாணமாக வடமாகாணம் காணப்படுகின்றது. பொருளாதார ரீதியில் அதனை நாங்கள் அபிவிருத்தி அடைய செய்வதன் ஊடாக எதிர்காலத்தில் நமது சமூகத்தினையும் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் வடமாகாணத்தின் உயிர் நாடியாகவும் இரத்த நாளங்களாகவும் முதலீடு செய்யும் ஹோட்டல் நிர்வாகிகளை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. எமது பிரதேசத்தில் சுற்றுலா துறையினை விருத்தி செய்து அதனூடாக தொழில் வாய்ப்பினை உருவாக்கி பல இளைஞர் யுவதிகளுக்கு எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்பினை வழங்கக்கூடிய விதத்தில் திட்டமிடப்பட்டு வருகின்றமை குறிப்பாக சுற்றுலாத்துறை வழிகாட்டிகள் பலருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கும் வகையில் திட்டமிடப்படுகிறது. எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறையில் இலங்கை மிகவும் அழகான இடத்தினை பிடிக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடு இல்லை எனவும் ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் கா தேவராஜா, பணிப்பாளர் ஜெயராஜா உள்ளிட்ட வடக்கின் சுற்றுலா விடுதி உரிமையாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஆகக்கூடிய வருமானத்தை பெறுகின்ற தொழில்துறையாக நன்னீர் மீன்பிடி தொழில்துறையை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடல் தொழில் நீரியல் வள இராஜாங்க அமைச்சர் திலீப் பேதகாராச்சி இது தொடர்பாக தெரிவிக்கையில், இதற்கமைவாக நாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களில் நன்னீர் மீன்பிடி தொழில்துறை விரிவுபடுத்தப்பட உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம், கலாவைவு, விஜிதபுர ஆகிய இடங்களில் அமைந்துள்ள தேசிய நன்னீர் மத்திய நிலையங்களில் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உணவு மற்றும் போஷாக்கு பாதுகாப்பு தொடர்பான இரண்டு நாள் விஞ்ஞான ரீதியான மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இராஜாங்க அமைச்சர் திலீப் பேதகாராச்சி இதனை குறிப்பிட்டுள்ளார். நீரியல் வள உற்பத்தி தொடர்பான மாநாடு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகளை தொடர்ந்து அடுத்து வருபவை இந்திய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் சுயரூபம் தற்போதுதான் வெளிப்பட ஆரம்பித்திருப்பதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு பெரும்பாலானோர் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் ப. சிதம்பரம் தனது டுவிட்டர் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் கூறியுள்ளதாவது, பாஜக அரசின் உண்மையான முகம் வெளிப்பட ஆரம்பித்துள்ளது. மேலும் புதிய கல்விக் கொள்கை கமைக பள்ளிகளில் முதல் வகுப்பிலிருந்தே மும்மொழி திட்டம் நடைமுறைக்கு வரும் என அறிவித்துள்ளனர். இந்தி மொழியினை கட்டாய பாடமாக்குவதே மும்மொழி திட்டத்தின் நோக்கமாகும். இவ்வாறு இந்தி மொழி கட்டாய பாடம் என்றால் இந்தி திணிப்பே வலுக்கட்டாயமாக மக்களுக்கு புகுத்தப்படுகின்றது என்றே கூற வேண்டும். மேலும் நாட்டு மக்களிடம் இந்தி மொழியினை திணிக்க பாஜக முற்படுகின்றார்கள் என்பதை அவர்களின் தேர்தல் அறிக்கையினூடாக சுட்டிக்காட்டியிருந்தேன். அதாவது, சமஸ்கிருத மொழியினை பரப்புவோம் என பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டது. இந்த முயற்சிக்கு தேர்தல் ஆணையம் சூட்டிய தலைப்பு பாரதிய மொழி கலாச்சாரம் என சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். கடமையின் போது உயிர் நீத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள தேசிய போலீஸ் நினைவிடத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். கடந்த 1959 சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெற்ற மோதலில் கொல்லப்பட்ட 10 போலீசார் சுதந்திரத்துக்கு பின்னர் கடமையின் போது வீரமரணமடைந்த சுமார் 35,000 போலீசாரை நினைவுகூரும் முகமாக டெல்லி சானக்புரி பகுதியில் குறித்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 6.12 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படவுள்ள குறித்த தேசிய போலீஸ் நினைவிடம் மற்றும் சீருடை பணியாளர் அருங்காட்சியகம் ஆகியவற்றை பிரதமர் மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திறந்து வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய செய்திகளை தொடர்ந்து அடுத்து வருபவை விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. நேற்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இலங்கை அணி 29.2 ஓவர்கள் நிறைவில் 136 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணி சார்பில் திமுத் கருணாரத்ன ஆட்டமிழக்காது 52 ஓட்டங்களையும், குசால் பெரேரா 29 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி 16.1 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 137 ஓட்டங்களை பெற்று 10 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றுள்ளது. அந்த அணி சார்பாக காப்டில் 73 ஓட்டங்களையும் 358 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். உலகக்கண்ண கிரிக்கெட் தொடரின் 4வது போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது.
இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பிடித்த ஆட்டத்தை தெரிவு செய்தது. ஆப்கானிஸ்தான் அணி 38.2 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 207 கோட்டங்களை பெற்றுக்கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் அதிகபட்சமாக ஆடம் சம்பா மற்றும் கமின்ஸ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், மார்க்கஸ் டோனிக்ஸ் 2 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டாக் 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனையடுத்து 208 என்ற வெற்றி இலக்கோடு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 34.5 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 209 கோட்டங்களை பெற்று ஆப்கானிஸ்தான் அணியினை வீழ்த்தியது. 89 ஓட்டங்களோடு இறுதி வரை சிறப்பான துடுப்பிடித்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்த டேவிட் போனர் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெளிநாட்டு ராணுவத்தினரை நாட்டுக்கு கொண்டு வர இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ரட்ன தேரரின் போராட்டம் இன்று 3வது நாளாகவும் தொடர்கிறது. முன்னாள் பிரதி போலீஸ் அதிபரை பயங்கரவாத விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு. இலங்கை பாகிஸ்தானுக்கு இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியில் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.